விவஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருகும் பண கஷ்டம் என்பதே இருக்காது நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்கிட்ட ஒரு நேரெலாம் நிறைய பிள்ளைங்கள்லாம் என்ன கேட்குறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பணத்துக்கு தான் கஷ்டம்னு சொல்கிறாங்க அடுத்தது தான் வந்து உடம்பு நிலை சரியில்லம்மா பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அதனால தான் அந்த பணத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணால் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடுறோம் ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு சிலர் கேட்குறீங்க அம்மா நல்லது எல்லாமே நிறைய வீடியோஸ் சொல்கிறீங்களே அதை எல்லாமே நாங்கள் செஞ்சு வைக்கணுமா வீட்டில் அப்படி கிடையவே கிடையாது ஒரு சில விஷயம் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இத்தனை வீடியோஸ் நாங்கள் போடுறது நீங்கள் வந்து இது ஓகே இது எனக்கு சரின்னு படுது இது எங்கள் வீட்டில் இருக்குது இது நான் திருப்பி இது நான் என்னால் வாங்கி வைச்சா எனக்கு நல்ல செல்வ வளம் கூடும் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது நீங்கள் எப்போயுமே ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள் அது உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் செய்யணும் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கினு வந்து வீட்டில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு எது படுதோ அதை செஞ்சா போதும் ரெண்டாவது ராசியை பாருங்க ஒரு விஷயம் நான் இதை நீங்கள் அம்மா சொன்னாங்களே நான் வாயின்னு வச்சேன் ஆனால் எனக்கு இது செட் ஆகலை அப்போ நான் இதை வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் மாத்திக்கோங்க நான் தான் சொல்றேன் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது ஓகேங்களா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த செடி இதை இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா அந்த செடி வந்து வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இது மூங்கிலும் கூட மூங்கில் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் வீட்டுக்கு இது வந்து வாஸ்து செடின்னு சீன வாஸ்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க இது பேர் ஆக்சுவலாக பார்க்க போனிங்கன்னா மூங்கிலுக்கு என்ன ஒரு சக்தி மூங்கிலுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பவர் என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டில் பரவ வைக்கக்கூடிய ஒரு பவர் தான் இந்த மூங்கிலுக்கு இந்த மூங்கில் வந்து உங்களுக்கு மரமாக கிடைச்ச இந்த மாதிரி செடியாக கிடைச்சாலும் ஓகே ஆனால் அந்த செடியாக கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் பாத்திரத்தில் வைக்கணும் இல்லைனா கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி வைக்கணும் நீங்கள் நிறைய நகைக்கடைகளில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அது நீங்கள் வளர்ச்சி அடையிறத வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைய போகுது நம்ம வீட்டில் நல்லதாகவே போகுது அதுக்காக இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இது உங்களுக்கு ராசி உங்களுக்கு ஓகேன்னு பட்டுதுன்னா மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க ரெண்டாவது வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு நேயர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அம்மா நான் வந்து புல்லாங்குழல் வச்சுருக்குறேம்மா வீட்டில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் புல்லாங்குழல் வந்து தாராளமாக வீட்டில் வச்சா நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் அந்த புல்லாங்குழலை பூஜை அறையில் கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் ஏன்னா அது வந்து எப்படி அந்த ஒரு புல்லாங்குழல்ந்து ஒரு அந்த இசை வருதோ அதே மாதிரி நமக்கு நம்ம நல்லது நல்லதுதான் நடக்கும் அந்த புல்லாங்குழல் வைக்கிறது மூலயமா மூங்கில் எப்பவுமே இந்த தோட்டத்துல எல்லாம் கிராமத்துங்களில் கிராமத்துங்கள்ல நல்லா வளர்ந்து கிடக்கும் அப்படியே வளர்ந்துருந்தாலே அவங்க வீட்டு சில வீட்டுங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு நல்ல ஒரு செழுமையோடு இருப்பாங்க நல்லா ஆனால் ஒன்று ஒரு பூச்சிப்பொட்டு வந்து அண்டுன்றதுக்காக அதை கழிச்சு கழிச்சு விடுறது வழக்கமாக வச்சிருப்பாங்க இந்த மூங்கில் நட்டவங்கள்லாம் கூட இந்த தோட்டத்தில் வச்சிருக்கவங்க தோட்டம் வைப்பாங்க இல்லைங்களா அவங்க மூங்கில் தோட்டம் அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்போடு இருப்பாங்க ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த மு நம்மளை அந்த காலத்தில் நம்ம வீட்டிலலாம் கூரைங்களில் போடுவாங்க இல்லைங்களா ஹட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு கூட இந்த மூங்கில் அதில் இணைச்சிருந்தாங்கன்னா அந்த நல்லாவே போகும் நீங்க அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த செடியை பற்றி என்ன சொல்ல வரேன்னா இது வந்து வாஸ்து செடின்னு வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு சொல்லி செடின்னு வாச்த்து செடி இது மூங்கில் தான் இது மூங்கில் இனத்தை சேர்ந்தது தான் இது அதனால நீங்க தாராளமா இந்த செடியை நீங்க வாங்கி வைக்கலாம் வீட்டில் ஆனா உங்களுக்கு செட்டானா மட்டும்தான் இதை நீங்க வைக்கணும் எந்த ஒரு பொருளுமே நான் கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஆமை மோதிரத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஆமை மோதிரம் கூட உங்களுக்கு செட்ட ஆட்சி ராசியாக இருக்குதுன்னா மட்டுந்தான் நீங்கள் அந்த விரலில் போட்டிருக்கணும் அது வேண்டாம் எனக்கு இது போட்டதுலேருந்து செட் ஆகலைன்னா கைட்டுடணும் அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடணும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு செட் ஆகுதா உங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகுதா நம்ம வீட்டில் எல்லாம் இந்த விளக்கு ஏத்தனா இது எனக்கு செட் ஆகுதா அப்போ ஏற்றுங்க இல்லை இவங்க சொல்லிட்டாங்க நான் ஏற்றுக்கிட்டே தான் இருப்பேன் அந்தமாரி எந்த ஒரு நியதியுமே கிடையாது அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லாமல் ரெண்டு வீடியோ மாற்றி மாற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த மூங்கில் செடியை வந்து எங்கே வச்சா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு பரவும்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் வைக்கலாம் ஹாலில் வந்து உங்கள் உங்கள் வீட்டில் செல்ஃப் இருக்குது எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு செல்ஃப் இருக்குதுன்னா வைக்கலாம் தாராளமாக அப்படி அந்த இடத்துல வைக்க கிழக்கு நோக்கி வைக்கலாம் திசை கேட்பீங்க கிழக்கு நோக்கி வைக்கலாம் சப்போஸ் நீங்கள் இது தெய்வமாகவே நான் பாவிக்கிறேன் எனக்கு இது சாமியாகவே எங்கள் வீட்டுக்கு வரட்டும் எனக்கு லக்ஷ்மி பெருகட்டும் எனக்கு பணம் பெருகட்டும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில் தாராளமாக வைக்கலாம் இதை பூஜை அறையில் இடம் இருக்குதுன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த மூங்கியில் வைக்கலாம் அப்புறம் சமையல் அறையில் வைக்கலாம் ஏதோ சம் இப்போ வந்து வேற்று மதத்தினர் கேட்பீங்க சமையல் அறையில் தாராளமாக இதை வைக்கலாம் இதை வச்சு பாருங்கள் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் ஒரு நான் ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறவங்க கூட மாறி அதிலருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது நம்பிக்கையோடு ஃபஸ்ட்டு இதை வாங்கி வைங்க முழு நம்பிக்கை அதில் வைங்க வச்சுட்டு செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகலைனா நீங்கள் எதாவது ப மாத்திக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த மூங்கில் செடி நீங்கள் வீட்டில் வைக்கிறது மூலிமா நல்ல ஒரு பணம் பெருகும் நம்ம வீட்டில் நான் வீட்டில் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மன கஷ்டம் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்